Hi friends, நாம இன்னைக்கு என்ன பார்க்க electric lighter தான் பார்க்க சோ இந்த வீடியோ skip பண்ணாத பாத்தீங்கன்னா அதோட full details சொல்றேன். சோ கண்டிப்பா skip பண்ணாத பாத்துருங்க. இந்த லைட்டர் யூஸ்புல்லான கேட்ஜெட்டா கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்வேன். சோ 20% இத விரும்புவாங்க, 80% விரும்ப மாட்டாங்க. காரணம் என்ன வந்து இவ்ளோ காசு கொடுத்து நான் இத வாங்கி ஆகணுமா? கண்டிப்பா தேவையில்லைன்னு தான் நினைப்பாங்க. சோ கண்டிப்பா இருந்தாலும் இப்படி ஒரு கேட்ஜெட்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டணும். அந்த ஒரு விஷயத்துக்காக இதை நான் ரிவ்யூ பண்றேன். சோ கண்டிப்பா உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் கொடுத்துட்டு ஆல் கொடுத்தா நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கண்டிப்பா வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்ஸ் பாத்துறோம். அதுக்கு முன்னாடி இதுல என்ன கொடுத்துருக்கன்றத பாத்துறோம். சோ லைட்டர் கிளாசிக் ஃபிளாஷி நேபிள் அப்படின்ற ஒரு நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஓபன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா லைட்டர் இருக்கு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. லைட்டர் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் வந்து க்ளோ சிக் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நேம் கரெக்டாக சொன்னால் என்னென்னு தெரில, க்ளோ சிக் அப்படின்ற ஒரு நேம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மெட்டீரியலில் தான் இதை பண்ணிருக்காங்க. அண்டு கலர் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வருது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைட் உண்மையை சொல்ல போனால். ஏன்னா இப்போ லுக் வைஸ் நல்லாவும் இருக்குது, பிடிக்கிறதுக்கும் ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீல் தான் கிடைக்குது லைட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கும் ஒரு மேட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து கையால் இப்படி கொளுத்துவீங்க, இது வந்து எலக்ட்ரிக் மூலியமாக இயங்குது. ஸோ அவ்வளோதான் இதில் வித்தியாசம், அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், உண்மையான சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, டச் தான், டச்சில் தான் இது வேலை செய்யும். டச் ஒரு ஆன் டைம் டச் பண்ணிங்கன்னா போதும், ஸோ ஸ்பார்க்ன்றது வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட யூசேஜ் இதுதான். ஸோ இதை நான் வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுங்க. இறங்கிட்டே இருக்கும் போல இருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான், சூப்பராக இருக்குன்னு சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார்ஜ் பண்ணி காட்டுறேன். ஸோ சார்ஜ்ன்றது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ இங்கே கொடுத்த கேபிளே சார்ஜ் பண்ணி காட்டுறேன், பவர் பேங்க் சப்போர்ட்லேயே பண்ணி காட்டுறேன், சார்ஜ் பண்ணுறேன். ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பின்னாடி சார்ஜ் பண்ணுறது கேபிள் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வச்சு சார்ஜ் பண்ணி காட்டுறேன். ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிடுது. ஸோ பிளிங்காய் தான் எரியும். அண்ட் இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா லைட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டு வெளியே போனாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. காரணம் ஏன்னா வந்து சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி இதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு குவாலிட்டி வைஸ். ஸோ சார்ஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் சார்ஜ் போட்டு வெளியே கூட போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கும் கடைசி ஃபஸ்ட்டில் பண்ண வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். காரணம் ஏன்னா வந்து வீடியோ ஸ்டெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ போடவும் ஒரு வாரத்துக்கு மேலே டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து வீடியோ எடிட் பண்ணலாம் வச்சுருந்தேன், அது வந்து டெலிட் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை டெலிட் ஆகுன்றது. எல்லாம் எடிட் பண்ணலாம், விடலாம், அப்லோட் பண்ணலாம்னு வச்சுருந்தேன், டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதான் திருப்பி நான் பண்ணேன். ரிவ்யூ பண்ணுறதுக்கும் சில இது டெலிட் ஆகிடுச்சு. அது ஸோ இந்த எலக்ட்ரிக் லைட்டரில் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காற்று அடித்தாலும் இந்த லைட்ரு வேலை செய்யும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தான் இது ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ காற்று இந்த அளவுக்கு அடிக்குது பார்த்தீங்கன்னா, ஃபேன் போட்டிருக்கு, அந்த இதுலையும் எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நல்லா குட் குவாலிட்டியில் தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா காற்று அடித்து மேட்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக எரியதுன்றது டவுட் தான். பட் இது எப்படி எரியுதுன்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேட்ச் பாக்ஸ் கண்டிப்பாக எரியாது. ஸோ அதை கொடுத்தனாலே ஆஃப் ஆகிடும். பட் இது எந்த அளவுக்கு எரியுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் குட் தான் சொல்லுவேன். சின்ன விஷயத்தை பார்த்துருவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஓப்பன் பண்ணி ஒன் டைம் இதை ஸ்பார்க் பண்ணிங்கன்னா 6 நொடி வரைக்கும் கண்டினியூஸாக ஸ்பார்க் ஆகும். ஸோ ஒன் டைம் ஸ்பார்க் பண்ணிட்டு திருப்பி அழுத்துனீங்கன்னா ஸ்பார்க் ஆகாது. காரணம் ஏன்னா வந்து திருப்பி அழுத்துனா பாருங்கள் அழுத்துனா ஸ்பார்க் ஆகாது. காரணம் ஏன்னா வந்து இதை ஸ்பார்க் பண்ணால் திருப்பி அழுத்தி ஸ்பார்க் பண்ணால் ஒரு 12 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓப்பனில் வச்சு. இதை திருப்பி நீங்கள் ஸ்பார்க் பண்ணி ஆகும்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அழுத்துனா ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆகுதா? இப்போ நான் திருப்பி க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணால் ஸ்பார்க் ஆகும். ஆனால் இது ஒன் டைம் இது ஸ்பார்க் ஆகிட்டு திருப்பி அழுத்தினா கண்டிப்பாக ஸ்பார்க் ஆகுது. அதுக்கு ஒரு 10 செகண்ட் இல்லை 12 செகண்ட் வெயிட் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இதை ஸ்பார்க் பண்ணால் ஸ்பார்க் ஆகும். இப்போ நாளுத்த ஸ்பார்க் ஆகல. அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த ஸ்பார்க் டைம் பார்த்தீங்கன்னா 6 நொடி பண்ணதில்ல. ஸோ இதேமாரி நீங்கள் 30 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் 32 மேக்ஸிமம் 32 வரைக்கும் பண்ணிக்கலாம், 30 அப்படின்றத சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸ் ஸ்பார்க் இதை பண்ணிக்கலாம். இது ஓப்பனில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு குட் தான் நான் சொல்லுவேன். ஸோ 30 டைம்ஸ்ன்றது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இதில் பண்ண முடியும், மற்றபடி குட் தான் சொல்லுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க பை பண்ணுங்கள், வேணான்றவங்க விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.